நீங்க தாய்மையை போற்றுவாங்க. தாய்மை எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆழ்ந்த வர்க்கத்துக்கு முன்னாடி. ஆழ்ந்த வர்க்கத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. பெரும் கருணை பேராரே ஆற்றின்ப வெள்ளமே, தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம். ஏங்க அது ஒன்றும் அதை கருவி கருணாதிகள் இல்லாம அது சந்நிதியில மூன்று குணங்களை வச்சு எப்படியோ பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ, ஒரு கொடுங்கோலனா மாறணுமா அரக்கனா மாறணுமா போய் 1000 வருஷம் தவம் பண்ணு, 1000 கவச்சத்தை போட்டுக்கோ, கர்ணனா போற, என்ன வேணா பண்ணிக்கோ. அகந்தைக்கு ஃபுல் இடம் கொடுக்குது இல்ல. சோ அகந்தையும் அதுக்கு அப்பாற்பட்டு இயங்க முடியாது. ஒரு கிருஷ்ண பரமாத்மாக்குள்ள 1,00,000 கோடி சகுனிகள் அடக்கம், ஞானத்துக்குள்ள சகலம் அடக்கம். அதனால்தான் டைம் கம்பல்ஷனுக்கு ஆட்பட மாட்டாங்க. மகாத்மா காந்தி மனுஷனுடைய அடிப்படை குணங்கள்லயே கேடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஒத்தனை ஒத்தன் பொறுக்க மாட்டேன்றான். அதுல வேற மதம் இனம் மொழி ஏகப்பட்ட வித்தியாசங்களை வச்சுக்கிட்டு தான் போகுது. அப்போ என்ன சகிப்புத்தன்மை, இவங்களை வச்சு கட்டி இழுத்துக்கிட்டு போனோம். இலக்கு டேட்டே பிக்ஸ் பண்ணல. மொத்தத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் பண்ணல, தன்னை படம் போட ஆரம்பிச்சார். நான் 11 வயசுக்கு என்னவோ அதை உணர்ந்தாச்சு. நான் பார்த்தேன். இதை வந்து நேரடியா சொல்ல முடியாது. இது வந்து வாழ்க்கையோட போக வேண்டியது. வாழ்க்கை தான் டீச் பண்ணணும். வாழ்க்கை தான் பெஸ்ட் குரு. கரெக்டா? குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், பொருட்கள்ல இருக்கிற பற்று எல்லாம் அதாவது டீச் பண்ண போகுது. எல்லாம் டீச் பண்ண போகுது. நீங்க எதோட ரிலேட் பண்றீங்களோ அதெல்லாம் டீச் பண்ண போகுது. சோ அது டீச் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஆனா அட் த சேம் டைம் இது சத்சங்கமா தான் எடுக்கப்படணும். திருப்பி அந்த சத்சங்கம் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன உணர்ந்துட்டு இருக்கேனோ அது வந்து சத்தியமா இருக்கா அப்படின்னு சத்தியம் வந்து தானா கழிப்புல வெளிப்படணும். புரியுதுங்களா? ஒரு குழந்தை ஒரு படம் வரையுதுன்னா ஸ்ட்ரகுளோட வரையாது, ஜாலியா வரையுது. என்ன கிரிக்கிட்டு இருக்கு பாத்தியா, நான் போலீஸ் பட்டிருக்கேன் பாத்தியான்னு ஏதோ ஒரு பொம்மையை காமிக்கும், கோணா மண்டலா போட்டத. அதே போலதான் இங்க வந்து ஞான உணர்வுன்றத நான் கழிக்கிறேன். யாரையுமே நான் ஆக்சுவலா அட்ரஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அந்நியமா இல்லை. என் மனத்தை பார்க்கும்போது எல்லா மனமும் பார்க்கப்பட்டாச்சு. என்னுடைய நானை நான் உரிச்சு பார்த்தப்போ எல்லா நானும் இப்படிதான் இருக்கும் வேற வீச்சுல. அதைதான் ஞானிய கிருஷ்ண பரமாத்மாவும் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, தன்கிட்ட இருந்துட்டு அதே வாழ்க்கையா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஆதி காலத்துலேயும் 11 வயசுலன்னு சொல்றேன், எல்லாம் விதவிதமா அவங்க பிரச்சனை வழியா தான் அவங்க அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்துதான் கேள்வி கேட்பாங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு நீ அத்தோட நிறுத்திக்கணும் வாங்க. நீ பொறுமா, எனக்கு இன்னைக்கு போய் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு வரணும். அதுக்கு பதில் சொல்ல, அதுக்கு மேல எனக்கு ஒரு அட்வைஸ் வேண்டாம். புரியுதுங்களா? இதுல வேற மதம், மதத்துல வேற வேறவா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற. புரியுதுங்களா? சோ இப்படி எல்லாம் அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்களே அவங்கள க்ளோஸ் பண்ணிப்பாங்க, லாக் பண்ணிப்பாங்க. ஆனா ட்ரூத் ஒண்ணுதான். என்ன, நான்ன்றது இல்லை. ஆனா நான் இல்லாத நான் வந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் அவனுக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நீ பொங்குற உணர்ச்சியில எதையோ சொன்னா உடைஞ்சு போயிடுறா. புரியுதுங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் மயம். நான் வந்து தீர்க்க பார்த்தது நானே இல்லைங்க. ஆனா அது எதையோ தீர்க்க வேற அது பிரச்சனையாவும் ஆக்கிட்டு இருக்கு. உடம்ப சத்தியம் நினைக்குது, அந்த உடம்ப மகாராணின்னு நினைக்கிறா. அந்த மகாராணி நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? மகாராணி இல்லாம போயிட்டு இருக்கான்ற ஒரு உண்மை, ஒரு விவேகம் கொஞ்சம் கூட இல்லை. அப்போ உணர்ச்சி பொங்க தான் பொங்கும். அதை உடைக்கிறாரு அவரு. அது அப்படியே அடிப்படுறவன்.